நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2022 ஆகஸ்ட் 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. அரபிக்கடலில் ஒன்றிணைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய இருக்கிறது வடக்கு அரபிக்கடலில். ஆக இலங்கை வழியாக பயணித்த தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது. வங்கக்கடலுக்கு தென்சீன கடல் வருகை நாளை அமைய இருக்கிறது. ஒடிசா கடலோரம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அமைய இருக்கிறது. 15ஆம் தேதி வரை அது தீவிரமடைந்து ஒடிசா கடலோரம் வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் ஒடிசா கடலோரத்தில் நீடிக்க இருக்கிறது, வடமேற்கு பகுதியில். ஆக அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடல் ஒரு நிகழ்வு, இருவேறு நிகழ்வுகள் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று இலங்கை வழியாக அதிக அளவில் காற்று பயணிக்காமல், ஈரக்காற்றை அதிகம் குவிக்காமல் அளவான காற்று பயணிக்க இருக்கிறது இலங்கை வழியாக. வங்கக்கடல் வடக்கு பகுதிக்கும் அந்தமான் கடற்பகுதியிலிருந்து காற்று செல்ல இருக்கிறது. ஆக காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினால இலங்கையில் மழைப்பொழிவு என்பது ஏற்கனவே அறிவித்த பகுதி தான். நம்ம சொன்னதெல்லாம் 15ஆம் தேதிக்கு மேலே தான், 16ஆம் தேதிக்கு மேலே தான் இலங்கைக்கு மழைன்னு சொல்லியிருக்கோம். தெனோ சார், என்ன சார், ரத்னபுரா புத்தளம், சாரி ரத்னபுரா கண்டி இடைப்பட்ட பகுதி, கண்டி கால் இடைப்பட்ட பகுதியில் மட்டுமே மழைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு எப்படின்னா 16ஆம் தேதி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தினசரி அறிக்கை இது. ஆக இன்றைக்கும் ரத்னபுரா டேனியாயா பகுதிகளில், இன்னும் சொல்ல போனால் கண்டிக்கும் காலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டுமே இன்றைக்கும் மழை. வரக்கூடிய நாட்களில் நாளையிலிருந்து கொழும்பு சுற்று வட்டாரத்திற்கும், கோட்டை சுற்று வட்டார பகுதிக்கும், காலி சுற்று வட்டார பகுதிகளுக்கும், பாதுல்ல சுற்று வட்டார பகுதிகளுக்கும், ரத்னபுராவிற்கும், தனியாய வரைக்கும் கிழக்கே நாளைய மறுதினம், அதாவது பனாமா, அம்பாரா, பட்டிகோலா, வடக்கே பார்த்திங்கன்னா திரிகோணமலைக்கும் அருணாராதாபுரத்திற்கும், திரிகோணமலை அனுராதாபுரத்திற்கும் தெற்கே வரைக்கும் நாளைய மறுதினம் 14ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே. 15ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும். வெப்பசலன மழை, இடிமழை, மாலை இரவு நேர மழை, பெரும்பாலும் மதியத்திற்கு மேல் தொடங்கும் மழை. யாழ்ப்பாணம் தவிர்த்த பிற பகுதிகளில் வரக்கூடிய 14, 15 தேதிகளில் மழைப்பொழிவு கிடைக்கும். 14, 15, 16 தேதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி 15ஆம் தேதிக்கு மேலே 16ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணம் உள்ளிட்ட காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு தமிழகத்திலிருந்து மழை வரும். அதாவது டெல்டா மாவட்ட மழை, புதுக்கோட்டை மாவட்ட மழை, சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட மழை வந்து தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள இலங்கை பகுதிகளுக்கு மழை கொடுக்கும். தலைமன்னாருக்கும் முல்லைத்தீவிற்கும் தெற்கே உள்ள பகுதி, திரிகோணமலை மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இலங்கையில் மதிய மாலை நேரங்களில் ஆங்காங்கே உருவாகக்கூடிய மழை, நகர்ந்து இடிமழையாக மாலை இரவு நேரங்களிலே கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து தான் மழை பரவலாக இருக்கிறது. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். எல்லா இடங்கள் எல்லா மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு இருந்தாலும் பல இடங்களில் ஒதுக்கி பல இடங்களிலே பொழியும், பிறகு பல இடங்களிலே பெய்து குறைந்த இடங்களிலே ஒதுக்கும். 18, 19, 20 தேதிகளில் ஆகஸ்ட்டு 22ஆம் தேதிக்கு மேலே மாத இறுதியில் புதிய நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு தீவிரப்படுத்தும். ஆக தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது மாத இறுதி நாட்கள். வெப்பசலன இடிமழை தொடக்கம் என்பது 16ஆம் தேதியிலிருந்து பரப்பில் கூடி 18, 19, 20 தேதிகளில் தான் பரவலான மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். மாத இறுதி நாளில் தான் தென்மேற்கு பருவமழை. செப்டம்பரில் அதிக மழை இருக்கிறது. வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சி இணைந்த மழையெல்லாம் செப்டம்பரில் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஐப்பசி 1ஆம் தேதி வரை நீடிக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது, சராசரி கூடுதல் மழை. ஆனால் தான் ஒரு இந்த முறை இலங்கைக்கு போய்த்திருக்கிறது, அதாவது காற்று திசை மாறி இருக்கிறது. இவையெல்லாம் செட்டிங் செட் ஆனதும் நல்ல மழை கொடுக்கும் கண்டிப்பாக. மழை நீரை சேகரிப்போம், இயற்கையுடன் இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். நம்முடைய வானிலை அறிக்கையை
இலங்கையின் பிற தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதனால் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.